போன எபிசோடில் ஹீரோ நீ தொலைஞ்சு போனதோட தானே விட்டோம். இந்த எபிசோட ஸ்டார்டிங் சீனில் ஹீரோக்கு நியூஸ் தெரிஞ்சோடனே ஹீரோ வேமா ஹீரோ இனிமே காணுமா அப்படின்னு சொல்லிட்டு வேமா விறுவிறுன்னு எந்திரிச்சு வருவார். அவரோட முகத்திலேயே தெரியும் அந்த காதல் லவ் எல்லாமே. அதோட எந்திரிச்சு வந்துட்டுருப்பார். அப்போது அவ கூட இருப்பார்ல அந்த சேவையால், அவர் வந்து கேட்பார், மண்ணா நீங்கள் இப்படிலாம் பண்ணவே கூடாது மண்ணா, என்ன மண்ணா நினச்சிட்டு இருக்கீங்க, இப்படிலாம் போகாதீங்க மண்ணா, ஒரு நிமிஷம் நில்லுங்க சொல்கிறதே கேளுங்கன்னு சொல்லுவார். ஆனால் ஹீரோ வந்துட்டு ஒரு அரண்மனையில் இருக்கிற பொண்ணுக்கு வந்து நம்ம தான் கண்டிப்பாக பாதுகாவலனாக இருக்கணும், நம்மளோட மிஸ்டேக்கு தான் இப்படி வந்து அவங்க தொலைஞ்சு போனதுக்கு காரணம், அதனால் நான் கண்டிப்பாக போக தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு வேமா லைப்ரரிக்கு போவார். லைப்ரரிக்கு போயிட்டு ஊரோட மேப்பெல்லாம் எடுத்து செக் பண்ணிகிட்டு இருப்பார். அப்போது அவர் கனவு கண்டிருப்பார்ல ஹீரோயினை யாரோ கடத்திட்டு போகிற மாதிரி, அவங்க வந்து ஒரு கிணத்து பக்கத்தில் தான் நிற்கிற மாதிரி அவர் கனவு கண்டிருப்பார். அதனால் எல்லாத்தையும் எல்லா கிணத்துலையும் தேடுங்க அப்படின்ற மாதிரி ரூல்ஸ் போடுவார். எல்லோரும் போய் சரியே சொல்லிட்டு கிணத்துல தேடுறதுக்காக ஓடி போவாங்க. போய் எல்லா கிணத்துலையும் தேடிட்டு இருப்பாங்க. அப்போது வந்து எல்லோரும் தேடிட்டு வந்து சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா ஹீரோயினை காணமே காணும், எந்த கணத்துலையுமே அவங்க இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ அவங்களோட காலெல்லாம் பார்ப்பார். பார்த்தா ஹீரோயினை தேடிட்டு வந்த சோல்ஜர்களோட காலில் ஃபுல்லாக சேராக இருக்கும். அதை பார்த்த உடனே ஹீரோக்கு இன்னொன்று ஸ்ட்ரைக் ஆகும், நம்ம வந்து கண்ட கனவுல அந்த கிணத்துல தண்ணியே இருந்திருக்காது, கீழே ஃபுல்லாக தண்ணியே கொட்டியிருக்காது அப்படிங்கிறத வந்து யோசித்துட்டு என்ன சொல்வார் அப்படின்னா, கிணத்துல எந்தெந்த கிணத்துலலாம் தண்ணி வற்றி போயிருக்கோ அந்த கிணத்தோட மேப்பை மட்டும் எடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு மேப்பை எடுத்து பார்ப்பார். பார்க்கும்போது அவருக்கு ஸ்ட்ரைக் ஆகிடும், ஒரு மேப்பு கிட்டக்க தான் அவர் வந்து பார்த்துருப்பார். உடனே அந்த இடத்த கண்டுபிடிச்சி வேமா நானும் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு சாதாரண பீப்புள் மாதிரி வேஷம் போட்டுட்டு வேமா ஹீரோயினை தேடுறதுக்கு கிளம்பிடுவார். அவங்களும் வந்து போயிட்டு இருப்பாங்க, அதாவது ஹீரோயினை கடத்திட்டு போகிறாங்களா அவங்களும் போயிட்டு இருப்பாங்க. ஹீரோ கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்துடுவார். வந்துட்டு அவரோட கனவுல ஸ்ட்ரைக் ஆன இடத்த பார்த்துட்டு கீழே பார்ப்பார். பார்த்தா அந்த வண்டியோட தடம் இருக்கும், உடனே அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே போவார். ஹீரோயினை கடத்திட்டு போனவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு வீட்டில் வச்சு ஹீரோயினை வச்சிருப்பாங்க. அப்படி வச்சிருக்கும் மயக்கத்துலேருந்து முழிச்சு வேமா கதவு உடைக்க தான் ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. உடனே காவலுக்கு இருக்கிறவ என்ன சத்தம் போட்டுகிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளக்க போய் பார்க்கறதுக்காக உள்ளக்க போய் பார்த்துட்டு ஹீரோயினை மிரட்டிட்டு இருப்பான், இப்போ என்ன உனக்கு பிரச்சனை சும்மா உட்காரு அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு இருப்பான். அந்த இடத்துல கரெக்டாக ஹீரோ வந்துடுவார். வந்த உடனே இவனுக்கு எப்படி எஸ் ஆகுறதுன்னு தெரியாது. உடனே வேமா ஹீரோயின் மேலே கத்தி வச்சுக்கிட்டு, நீ உள்ளக்க வந்த அப்படின்னா நான் ஹீரோயினை வெட்டிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பான். அப்படியே ரெண்டு பேரும் மெதுமெதுவாக பேசிகிட்டே வெளியே வந்துடுவாங்க. வீட்டை விட்டு வெளியே நின்று பேசிட்டு இருக்கும்போது ஹீரோ அப்படியே டைவெர்ட் பண்ணிகிட்டே இருப்பார் அவனை பேசி பேசி. ஆனாலும் அவன் வந்து கேட்குற மாதிரியே இருக்க மாட்டான். அப்போ முதல்ல ஹீரோ 1, 2, 3 சொல்லுவார். அப்போ பக்கத்தில் இருக்க படைத்தளபதி அவர் வேமா அம்பு விடுவார். அதை பார்த்துட்டு அவன் டைவெர்ட் ஆகும்போது ஹீரோ வந்து ஹீரோயினை காப்பாற்றிடுவார். அப்போது அந்த படைத்தளபதி அவனை வந்து பிடிச்சிருவார். இப்படியே சண்டை வந்து நல்லா கொஞ்சம் சுமூகமாகவே முடிஞ்சிடும். அப்புறம் ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்து ஒரு வீட்டில் தான் உட்கார வச்சு பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போது ஹீரோயின்ட்டு கேட்பாங்க, ஒரு அரண்மனையில் இருக்கிற எப்படி நீ வந்து தொலைஞ்சு போகிற, அது மட்டும் இல்லாமல் உனக்கு தான் சுற்றி சுற்றி ப்ராப்ளம் வருது போல் அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்பார். அப்போ அவங்க சொல்லிடுவாங்க, சுற்றி சுற்றி ப்ராப்ளம் வர்றது உங்கள் அரண்மனையால் தான், அதனால தான் எனக்கு இவ்வளோ ப்ராப்ளம், உங்கள் அரண்மனையில் இருக்கிறனால தான் எனக்கு இவ்வளோ ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சொல்லிட்டு கோமா விறுவிறுன்னு எழுந்திரிச்சு போவாங்க. அப்போது நீ இப்பெல்லாம் தனியாக போகக்கூடாது அப்படின்னு ஹீரோ குரல் கொடுத்த உடனே அவங்க சொல்லுவாங்க, எனக்கு ஒன்றும் பயம்லாம் கிடையாது, நான் தனியாக தான் வந்தேன், தனியாகவே போய்க்கிறேன், யாரோட ஹெல்ப்பும் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் கண் கலங்கி தான் போவாங்க. அப்போ படைத்தளபதி தான் அவங்க பின்னாடியே வந்துகிட்டே இருப்பார் கொஞ்சம் சேஃப்டிக்காக. ஹீரோயினை சொல்லாமல் தானே அந்த கேமை விட்டு வெளியே வந்திருப்பாங்க, அதனால் யாருக்குமே தெரியாது ஹீரோயினை எப்படியே கடத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அங்கே இருக்கிற அந்த கோர்ட் லேடி சொல்லுவாங்க, ஹீரோயினை வந்து ஒரு வேல்யூபிளான ஒரு கமெண்ட்டை வந்து கொடுத்தா மட்டும்தான் நான் அவங்கள சேர்த்துக்குவேன், இல்லைன்னா அவங்க கண்டிப்பாக கேமை விட்டு வெளியே போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் எவ்வளோ ஓட்டிங் வந்திருக்கு அப்படின்னு எண்ண ஆரம்பிப்பாங்க. எண்ண ஆரம்பிக்கும் போது ஓட்டு வந்து எல்லாருக்கும் 4, 5, 6 அப்படி தான் வந்திருக்கும். அப்போ முதல்ல ஹீரோயினி கூட இருப்பாள் வேலையால் அவள் வந்து வேகமாக வருவாள், வந்து கீழே விழுந்துட்டு என்னை யாரோ கடத்திட்டாங்க, இப்போ தான் நான் அவங்க பிடியிலேருந்து வெளியே வந்தேன், ஒருத்தர் தான் என்னை காப்பாற்றினாரு, ஹீரோயினையும் கடத்திட்டு போயிட்டாங்க, அரண்மனையில் வச்சு தான் எல்லாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லிட்டு அழுதுட்டுருப்பாள். உடனே அந்த கோர்ட் லேடிக்கு ஸ்ட்ரைக் ஆகிடும், இது இவளோட வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வில்லி இருக்கால அவளை குட்டி உட்கார வச்சு பேசிகிட்டு இருப்பாங்க. நீ எதுக்கு இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க, நீ தான் கடத்தினியா, உண்மையே சொல்லு, அப்போ தான் நான் அவனை காப்பாற்ற முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருப்பாங்க. அப்போது கரெக்டாக ஹீரோயினையும் அங்கே வந்துடுவாங்க. வந்த உடனே அந்த வேலை பொண்ணு தான் பாப்பா பார்த்துட்டு என்னாச்சு உங்களுக்கு ஒன்றும் ஆகலை இல்லை, நல்லா இருக்கீங்களா, ஏன் ட்ரெஸ்ஸெல்லாம் இப்படி அழுக்காக இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருப்பாள். ஹீரோயினி ஒன்றும் இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோயினி வந்துட்டாங்க அப்படின்றது கோர்ட் லேடிக்கு தெரிஞ்ச உடனே சரி பார்த்துருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினியை பார்க்குறதுக்காக வேகமாக வெளியே வருவாங்க. வெளியே வந்து பார்க்க வருவாங்க. பார்க்க வந்தால் ஹீரோயின் நிற்கிறத பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஹீரோயின் நடந்ததெல்லாம் சொன்னோடனே சரி போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோ, காலில் முடிவெடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லும்போது ஹீரோயினி ஓட்டு வாங்கியிருப்பாங்களே, அந்த ஓட்டையும் அவங்க
அவங்க முன்னாடி கொட்டுவாங்க. கொட்டுனா அவங்களுக்கு நிறையா ஓட்டு விழுந்திருக்கும், நிறையா பேர் வந்து அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணி ஓட் போட்டிருப்பாங்க. ஏன்னா யாருக்குமே எழுத தெரிஞ்சிருக்கும், அதே ஹீரோயின் எழுதி கொடுத்துருப்பாங்களே லெட்டர்லாம், அதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும். அதனால நிறையா ஓட்டு வந்து ஹீரோயினுக்கு போட்டிருப்பாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு எல்லாருக்குமே அங்கே இருக்கிறவங்களுக்குலாம் யாருக்குமே சந்தோஷமே இருக்காது, ஆனால் ஹீரோயினுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். இப்போ தான் கேமில் விளையாடணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வமே அவங்களோட முகத்தில் வரும். கிட்டக்கா அந்த வேலையால் கேட்டுட்ருப்பான், என்ன கேட்பா அப்படின்னா, உங்களுக்கு தான் இப்படி நடக்க போகிறத முன்னாடியே காண்ற ஒரு சக்தி இருக்குல்ல ராஜா, அதை பயன்படுத்தி நீங்கள் உண்மையிலேயே அந்த குயின் கூடையே சேர்ந்துருவீங்களா, இல்லை இப்போ நடக்கிற போட்டியில் வந்து அவங்க தோற்று போயிடுவாங்களா அப்படின்ற மாதிரி கேட்பான். கேட்ட உடனே ஹீரோ சொல்வார், ஆமாம் நான் ஹீரோயின் கூடையே சேர்ந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சிரிப்பார். அவனுக்கு ஒன்றுமே புரியாது, என்னடா இவர் இப்படி பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்ருப்பான். உடனே ஹீரோ சொல்வார், அப்படிலாம் இல்லை எனக்கு அதெல்லாம் தெரியலை, ஆனால் தெரிஞ்சிச்சுன்னா நான் கண்டிப்பாக உனக்கு சொல்லுவேன், அது மட்டும் இல்லாமல் எனக்கு தோணுது அவள் இங்கே தான் வருவா அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் நான் எதுவுமே கண்டுக்கலை, அது மட்டும் இல்லாமல் அவளை பார்க்கும்போது எனக்கு தோணுது அவள் உனக்கானவ தான் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் கண்டிப்பாக அவள் எங்கிட்ட வரதா செய்வா அப்படின்னு ஹீரோ வந்து சொல்லுவார். சொல்லிட்டுருப்பாரு, அப்படியே ஹீரோயினி தான் காம்பாங்க. ஹீரோயினி அந்த வில்லுக்கு இருக்காளா, அவள் கூட தான் நின்று பேசிகிட்டு இருப்பாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, நல்லாவே பயங்கரமாக விளாட்றேன், நான் கூட ஒன்று சும்மா டம்மி பிஸ்ன்னு நினச்சேன், ஆனால் நீ அப்படி கிடையாது போலையே அப்படின்னு வந்து கிண்டலாக பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ அவள் சொல்லுவாள், ஆமாம் எனக்கு ஒரு பொருள் தேவை அப்படின்னா நான் அதை எப்படினாலும் அடைய தான் பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாள். ஹீரோயினுக்கு கோவம் வந்துடும், உடனே சொல்லுவாங்க, சிரிச்சுட்டே, நீ எப்படினாலும் அடைய தான் பார்ப்பேன், அதனால தான் அடுத்த பிளானை கொஞ்சம் கூட ரெஸ்ட் விடாமல் பார்த்துட்ட போல், உன்னோட அடுத்த பிளான்க்குரிய பேப்பர் என் கிட்டக்க இருக்குது, இப்போ தான் நான் வந்து என் கைக்கு வந்துச்சு, அதை நான் உங்ககிட்ட திருப்பி கொடுக்கணும் அப்படின்னா நீ நான் சொல்கிறபடி நீ கேட்கணும், இல்லை அப்படின்னா நான் இந்த பேப்பரை அரண்மனையில் இருக்க எல்லாத்துட்டையும் கொடுத்து உன்னை தப்பானவன் அப்படின்னு சொல்லி முத்திரை குத்திடுவேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயினி சொல்லுவாங்க. உடனே அவளுக்கோ வந்துடும், நீ எதுக்கு என்னோட தபாலெல்லாம் வாங்குற, உனக்கு யார் இந்த பர்மிஷன்லாம் கொடுத்தா ஃபஸ்ட்டு என் பேப்பரை கொடு அப்படின்ற மாதிரி அவள் சண்டை போடுவான். இல்லை அந்த பேப்பரில் அடுத்த மேட்ரு வந்து நீங்கள் எப்படி செய்ய போகிறீங்க அப்படிங்கிறத குறிச்சிருக்காங்க, அதனால் நீ கண்டிப்பாக வந்து நான் கொடுக்க மாட்டேன், இதை சொல்லியே நான் உன்னை இந்த கேமை விட்டு வெளியேற்றுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி நான் உனக்கு என்ன செய்யணும் அப்படின்ற மாதிரி அவள் கேட்டோடனே ஹீரோயினி சொல்லுவாங்க, நீ எனக்காக ஒன்றுமே செய்ய தேவையில்லை, இப்போது ஒன்னால் என் மேலே விழுந்துச்சுல பலி, அதை வந்துட்டு என் மேலேருந்து போகணும், அதுக்காக எப்படியும் என்னை வந்து கேம்லேருந்து எலிமினேட் பண்ணிடுவாங்க, நான் சொல்லாமல் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் என்னை யாருமே எலிமினேட் பண்ணக்கூடாது, நான் செகண்ட் ரவுண்டுக்கு டேலண்ட்டாக போகணும் அப்படின்னு வந்து ஹீரோயினி கேட்பாங்க. அவளும் சரி நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கே வந்து கிளம்பிடுவாள். மறுநாள் காலையில் தான் காமிப்பாங்க. மறுநாள் காலையில் எல்லாரையும் நிற்க வச்சு, எல்லாருமே சூப்பராக வேலை பார்த்தீங்க, நீங்கள் சூப்பராக வந்துட்டு எல்லாத்துலேயும் வந்து பர்ஃபார்ம் பண்ணீங்க, இருந்தாலும் எல்லாத்தையும் எங்களால் ராணியாக்க முடியாது, அதனால் நாங்கள் குறிப்பிட்ட சிலரை மட்டும் ரெண்டாவது ரவுண்டுக்கு செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி கோர்ட் லேடி சொன்னதுக்கப்புறம், ராணி இருக்காங்களே ஹீரோவோட அம்மா, அவங்க தான் வந்து எல்லாருக்கும் செகண்ட் ரவுண்டு போகிறவங்களுக்குலாம் வெல்கம் மாதிரி ஒரு பேப்பர் வந்து கொடுப்பாங்க. கொடுக்கும்போது அதை வந்து எல்லோரும் வாங்குவாங்க, வாங்கும்போது அவங்க அம்மாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும், எல்லாருக்கும் சிரிச்சிட்டே தான் கொடுப்பாங்க. ஆனால் ஹீரோயினி பேரை வந்து கடைசியாக தான் வாசிப்பாங்க. வாசிக்கும் போது அவங்களுக்கு கொடுக்கும்போது மட்டும் ரொம்பவே முறைச்சிட்டு அப்படி கொடுப்பாங்க. ஹீரோயினி அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது, அதை அவங்க பார்வையிலே வெளிப்படுத்துவாங்க. இருந்தாலும் ஹீரோயினி அப்படி பொன் சிரிப்போடு அதை வாங்கிட்டு கீழே இறங்கி வந்துடுவாங்க. ஹீரோக்கும் இந்த நியூஸ் தெரிய வரும், ஹீரோயினி வந்து இப்படி ரெண்டாவது ரவுண்டு போயிட்டாங்க அப்படிங்கிறது தெரிய வந்தாலும் எதுவுமே அப்படியே கண்டுக்கிடாத மாதிரி சரி சரியாக வந்துடுவா அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அப்போது அரசபையில் உட்காந்து பேசிகிட்டு இருப்பார், எல்லாருக்கும் தீவிரவாதம் வந்து ரொம்பவே அதிகரிச்சிருச்சு, நம்ம நாட்டில் சாதாரண குடிசை வீட்டில் கூட துப்பாக்கி இருக்கான், அதனால் கொஞ்சம் கண்காணிங்க, நிறைய இடத்த வந்து கண்காணிங்க, எங்கெங்கே மக்கள் வந்துட்டு அதிக புழக்கம் இல்லையோ அங்கே இருக்க வீட்டெல்லாம் அதிகமாக சோதனை போடுங்க அப்படின்ற மாதிரி அங்கே இருக்க அரண்மனையில் இருக்கிற வேலையாளர்களுக்கெல்லாம் உத்தரவு போட்டுக்கிட்டு இருப்பார். ஹீரோயினியோட ஃப்ரெண்டு இருக்கான்ல, அவனை தான் அப்படியே காட்டுவாங்க. அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, ஒருத்தவங்கிட்ட போய் உரிமையாக நகை கேட்டுக்கிட்டு இருப்பான். ஹீரோயினி இப்படி செகண்ட் லெவலில் செலக்ட் ஆகிட்டாங்க, அதனால் அவங்களுக்கு கண்டிப்பாக அடுத்த லெவல் போகணும் அப்படின்னா அவங்களுக்கு நிறையா ஜுவல்ஸ் எல்லாம் தேவைப்படும், அது மட்டும் இல்லாமல் நிறையா காசு தேவைப்படும், உன்னால் முடிஞ்சது கூட, அது மட்டும் இல்லாமல் நீ நிறைய நகைலாம் வச்சுருப்பேல அதெல்லாம் கொடு நான் உனக்கு திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருப்பான். அவங்க இல்லை முடியாது தான் அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் அவன் சொல்லுவான், நான் உன்னால் முடியல அப்படின்னா நான் என்ன செய்வேன்னு உனக்கு தெரியும் தானே, நீ கொடுக்கல அப்படின்னா நான் என்ன செய்வேன் தெரியும் தானே அப்படின்ற மாதிரி மறட்டுவான். உடனே நான் இந்த எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டப்பாவில் எடுத்துகிட்டு வந்து இவ்வளோ தான் என்கிட்ட இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போது ஹீரோ ஒருத்தனை பிடிச்சி வச்சுருப்பார்ல, அவனை தான் காமிப்பாங்க. அவனை பிடிச்சி வச்சுருக்கும்போது அவன் என்ன பண்ணுவான், அவனை பிடிச்சி வச்சுட்டு யாருமே காவலுக்கு இல்லாதபடி சும்மா வச்சுருப்பாங்க. அப்போ அவனை தேடி ஒருத்தன் வருவான், அவனோட ஃப்ரெண்டு வந்து என்ன பண்ணுவான்னா, அவனை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து காப்பாற்ற ட்ரை பண்ணுவான். ஆனால் அவன் முழிக்கவே மாட்டான், உடனே அவனை தோளில் தூக்கி போட்டுட்டு காட்டு பாதை வழியாக நடக்க ஆரம்பிப்பான். அப்போது ஹீரோவோட படைத்தளபதி அவங்களாம் இருக்காங்களே, அவங்க எல்லோரும் அங்கே ஒளிஞ்சு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் இருப்பாங்க. சும்மா
எல்லாத்தையும் மொத்தமாக பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சும்மா போரி மாதிரி போட்டிருப்பாங்க. அதை இவன் தெரியாமல் இவனும் தூக்கிட்டு போக அவங்களும் பின்னாடியே பின்தொடர்ந்து வருவாங்க. இந்த ஹீரோயினியோட ஃப்ரெண்டு இருக்கான்ல, அவன் என்ன பண்ணுவான்னா நகையெல்லாம் வாங்கிட்டு அந்த காட்டு பாதையில் தான் நடந்து வந்துட்டுருப்பான். அப்போது இவங்க இவனை பின்தொடர்ந்துட்டே போவாங்க. இவங்க பின்தொடர்ந்துட்டு வர்றாங்க அப்படிங்கிறத அந்த வில்லன் வந்து நோட் பண்ணிடுவான். நோட் பண்ணிவிட்டு கூட தூக்கிட்டு வந்தான்ல அவனோட ஃப்ரெண்டு, அவனை வந்து ஒரு வீட்டில் உட்கார வச்சுட்டு நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி போய் ஒளிஞ்சிருப்பான். இவங்க வர்றதெல்லாம் பார்த்துட்டு வேகமாக அவன் ஃப்ரெண்டையும் கொன்றுவான், உள்ளக்கு ஒருத்த இறந்து கிடப்பான், அவனையும் கொண்டுட்டு இவனையும் கொண்டுட்டு அங்கே பின்னாடி போய் ஒளிஞ்சிக்குவான். அப்போ மொத்தத்தில் இவன் ஃப்ரெண்டு ஹீரோயினியோட ஃப்ரெண்டு இருக்கான்ல, அவன் அந்த இடத்துக்கு வந்துடுவான். வந்து என்ன சொல்லுவான் அப்படின்னா சத்தம் கேட்குதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்குள்ளே போய் பார்க்க போவான். வீட்டுக்குள்ளே போய் பார்க்க போனால் இவங்க ரெண்டு பேரும் இப்படி இறந்து கிடப்பாங்க. அதை பார்த்துட்டு ஐயோ என்னாச்சு அப்படின்ற மாதிரி எந்திரிங்க எந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள உசுப்பிக்கிட்டு இருப்பான். இதை கரெக்டாக அந்த படத்தளபதி வரும்போது இவன் இருந்து இதை உசுப்புற உடனே இவன் தான் கொண்டுட்டு இப்படி கிடக்கான், இவன் தான் இவங்களை தூக்கிட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் மேலே அந்த பழி எல்லாமே விழுந்துடும். அவன் எவ்வளவோ எக்ஸ்பிளைன் பண்ணுமா, இல்லை நான் கிடையாது, நான் இப்போ தான் வந்தேன், அவங்க இறந்துருக்காங்க அப்படிங்கிறதுக்காக தான் இவன் வீட்டுக்குள்ளேயே வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே வருவான். ஆனால் யாருமே கேட்க மாட்டாங்க. நீ ஃபஸ்ட்டு வா அரண்மனைக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. போய் ராஜா அம்னா நிற்க வச்சோன்னே ராஜாவை பார்த்தோன்னே அவனுக்கு ஐயோ ராஜா அம்னாலாம் கூட்டிகிட்டு வரீங்களடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் நான் ராஜா நான் ஒன்றுமே பண்ணலை, நான் நிஜமாகவே நான் திருடுற அளவுலாம் கொலை பண்ணுற அளவுலாம் ஒரு பெரிய ஆளே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். உடனே ராஜா சொல்லுவார், நீ அப்படின்னா யார் அப்படின்ற மாதிரி கேட்பான். நான் அப்படின்னு சொல்லுவான், ஆனால் ஒன்றுமே சொல்ல மாட்டான். சரி காலையில் பேசிக்கலாம், காலையிலேக்குள்ளே நீ யார் என்ன பண்ணுற அப்படின்றத சொல்லணும், உன்னை காப்பாற்ற யாராவது வரணும் அப்படி இல்லை அப்படின்னா உனக்கு கண்டிப்பாக நான் மரண தண்டனை கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ராஜா அங்கேருந்து போயிடுவார். காலையில் தான் காமிப்பாங்க, காலையில் ஹீரோயினியை வீட்டுக்கு விட்டுருவாங்க. செகண்ட் ரவுண்டு போனதுனால சரி கொஞ்ச நாள் ரிலீஃபாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. ஹீரோயினி வீட்டுக்கு கிளம்பி ஆசையாக ஓடி வந்துட்டுருப்பாங்க. அப்போ முதல்ல இவனுக்கு விசாரணை ஸ்டார்ட் ஆயிரும். ஹீரோ வந்த உடனே ஹீரோ அவனை பார்த்து நீ யார் அப்படின்னு கேட்ட உடனே அவனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியாது, எப்படியாவது அங்கேருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு குயினோட சர்வெண்ட் அப்படின்னு சொல்லிடுவான். உடனே ஹீரோ கேட்பாரு, சர்வெண்ட்டா நீ என்ன இப்படி இருக்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருப்பாரு. அப்போது ஹீரோயின் எங்கே போயிருப்பாங்கன்னா ஹீரோயினுக்கு எப்போ தான் ஹெல்ப் பண்ணுவாள்ல அவனோட வீட்டுக்கு தான் போய் நின்றுட்டுருப்பாங்க. அப்போது அங்கே இருக்க வேலை பொண்ணு சொல்லிட்டுருப்பா, இவங்க ஒரு பெரிய ராணி, இவங்களுக்கு அந்த இடத்துல இடம் கொடுங்க, இவங்க இங்கே தங்கிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி அங்கே இருக்க பொண்ணுகிட்ட சொல்லிட்டுருப்பா. அப்போது ஹீரோயினி சொல்லுவாங்க, நான் ஒன்றும் ஒரு பெரிய ராணிலாம் கிடையவே கிடையாது, நீங்கள் ஏதாவது சொல்லாதீங்க, உங்களோட மனசாட்சி படி எனக்கு கொஞ்சோன்னு இடந்தாங்க, நான் எனக்கு கொஞ்சோன்னு இடம் போதும், ஒரு வேலைக்காரி மாதிரி இருந்துட்டு நான் கொஞ்ச நாள் இங்கே இருந்துட்டு போயிடுவேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயினி கேட்டுட்ருப்பாங்க. அப்போது ஹெல்ப் பண்ணுவாள்ல அவனும் அங்கே வந்துடுவான். வந்துட்டு ஹீரோயின் இங்கே நிற்கிறத பார்த்துட்டு என்ன அப்படின்ற மாதிரி கேட்பான். இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இஸ் பாய்.